இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஆஸ்திரேலியாவுடைய பிக் பாஷ் லீக்ல ஆடுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காராம் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருந்து போன வருஷம் ஜூன் மாசம் ரிட்டையர் ஆயிட்டாரு. பிசிசிஐ ஒப்பந்தப்படி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருந்து ஓய்வு பெறும் வீரர் வெளிநாடுகளில் நடக்கிற எல்லாவித கிரிக்கெட் தொடர்களையும் எந்தவித அனுமதியும் இல்லாம பங்கேற்கலாம். இதன்படி கடந்த ஒரு வருஷமா கனடாவில் நடக்கிற குளோபல் டி ட்வெண்ட்டி சீரீஸ்லயும் அபுதாபியில நடக்கிற 10 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளையும் பங்கேற்றுக்கிட்டாரு. இப்ப ஆஸ்திரேலியாவில் வருஷம் நடக்கிற பிக் பாஷ் லீக்லயும் யுவராஜ் சிங் விளையாட விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா அவரோட மேனேஜர் புதிய தகவலை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிட்ட பேசிட்டு வரும், இந்த வருஷம் யுவராஜ் சிங் பிக் பாஷ் லீக்ல விளையாடுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு, இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1999 2017 வரைக்கும் யுவராஜ் சிங் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக விளையாடுறாரு. 2007 T20 வேர்ல்டு கப் மற்றும் 2011 50 ஓவர் வேர்ல்டு கப், இந்த ரெண்டு வெற்றிகள்லையுமே யுவராஜ் சிங்குடைய பங்கு மிக முக்கியமானது. குறிப்பா 2011 50 ஓவர் வேர்ல்டு கப்ல அவர் தான் மேன் ஆஃப் தி சீரீஸ். வேர்ல்டு கப் வெற்றிக்கு அப்புறம் புற்றுநோய் காரணமா சில மாசங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடாம இருந்தாரு. அதுக்கப்புறம் சிகிச்சை பெற்று குணமடைஞ்ச அவரு உள்ளூர் போட்டிகள் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி திரும்பவும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள வந்தாரு. 2017 அப்புறம் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் 2019 வருஷம் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு. இப்படி இருக்க யுவராஜ் சிங் பிக் பாஷ் லீக்ல விளையாட விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. சோ யுவராஜோடைய அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போது யுவராஜோட இந்த முடிவு பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.